இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் விரும்பிய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராகானே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, என்றென்றும் உள்ள உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். எங்கள் பகைவர்கள் எங்களை ஒருபோதும் அடக்கி ஆளவிடாதேயும். இஸ்ராயலின் கடவுளே, எங்களுடைய இடுக்கண் அணைத்து நின்றும் எங்களை விடுவித்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியரை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். இறக்கமாயிரும் ஆண்டவரே, இறக்கமாயிரும் கிறிஸ்துவே, இறக்கமாயிரும் கிறிஸ்துவே, இறக்கமாயிரும் ஆண்டவரே, இறக்கமாயிரும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மக்களின் இறைப்பற்றை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். தவ முயற்சியால் தங்கள் உடலை அடக்கியாலும் அவர்கள் நற்செயலின் பயனால் தங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள்.
பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்க உடை உடுத்திக்கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணியை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்ததை அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. மந்தையை காப்பது போல ஆண்டவ நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். காப்பது போல ஆண்டவ நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயலுக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 29-32. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாயிருந்ததை போன்று மானிட மகனும் இத்தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நினிவே ஒரு மாபெரும் நகர். இன்னும் 40 நாளில் இந்த மாபெரும் நகரானது அழிக்கப்பட போகிறது என்று யோனா வழியாக ஆண்டவர் இறைவாக்கு உரைக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, இன்னும் 40 நாளில் நினிவே மாநகர் அழிக்கப்படும் என்கிற செய்தி வந்தவுடனே அந்த நாட்டு மக்களுடைய மனநிலையை கவனியுங்கள். எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தியானது நினிவே நாட்டினுடைய மன்னருக்கு தெரிவிக்கப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டவுடன் அவனும் தன்னுடைய அரியணையை விட்டு இறங்கி சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பலில் சென்று அமர்ந்தான். அவன் ஒரு ஆணை பிறப்பித்தான். அந்த ஆணையின்படி எல்லா விலங்குகளும் கால்நடைகளும், அன்பிற்குரியவர்களே, மக்கள் அனைவருமாக நோன்பிருந்து இறைவனை நோக்கி மன்றாட வேண்டும். ஒருவேளை இறைவன் நம் மீது மனம் இறங்கி அருள் கூர்ந்து நம் குற்றங்கள் கொடும் செயல்கள் பாவங்களை மன்னித்து நம்மை அழிக்காமல் விட்டுவிடுவார் என்கிற உண்மையான நம்பிக்கையின் பேரில், விசுவாசத்தின் பேரில் மனம் மாறியவர்களாக இந்த நினிவே நகர மக்கள் இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த நினிவே நகர மக்களுடைய அடையாளத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளத்தோடு ஒப்பிடப்பட்டு இன்றைய நற்செய்தி குறிப்பிடப்படுகிறது. பரிசேயர்களும் சதிசேயர்களும் ஆண்டவரிடத்தில் அடையாளத்தை கேட்டு வருகிறார்கள். உங்களுக்கு அடையாளம் ஒன்றும் கொடுக்கப்பட மாட்டாது, மாறாக உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படும் என்றால் அது யோனாவினுடைய அடையாளம். யோனா எவ்வாறு 3 இரவு 3 பகல் ஒரு பெரிய மீனினுடைய வயிற்றில் இருந்தாரோ, அதுபோன்று மானிட மகனும் இதோ இந்த மண்ணுலகிலே 3 இரவு 3 பகல் இருக்க வேண்டும், 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழ வேண்டும். இதுதான் உன்னதமான அடையாளம் என்பதை அன்பிற்குரியவர்களே இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்படுகிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா? நினிவே மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவருடைய தவறான வழி பாதைகள், தீய செயல்கள் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு மனம் மாறி இறைவனை நோக்கி வர வேண்டும் என்கிற வாய்ப்பானது யோனா வழியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவற்றை கேட்டவுடன் மனம் மாறினார்கள். இறைவனை நோக்கி அவர்கள் திரும்பி வந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இறைவனும் அவர்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஏற்று அவர்கள் மீது இரக்கமும் கருணையும் கொண்டு அந்த நகர் முழுவதுமே காப்பாற்றப்பட்டதைத்தான் அழகான இறைவார்த்தையா இன்று நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய அடையாளம் எது? நம்முடைய அடையாளம் எது? எது நம்முடைய எண்ணம்? எது நம்முடைய சிந்தனைகள்? யாரை நாம் மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய அடையாளம் என்ன? சாதியா, மதமா, பெயரா, ஊரா, நிறமா, படிப்பா, பதவியா, அதிகாரமா? எது நம்முடைய அடையாளம்? அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நமக்கு அடையாளம் என்றால் அது கிறிஸ்து இயேசு ஒருவரே. அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் தான் நம்முடைய அடையாளம், கிறிஸ்தவ அடையாளம் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். இந்த அடையாளத்தோடு நாம் வாழும்போது நிச்சயம் ஆண்டவருடைய அருளை, அவரது ஆசீரை நாம் உரிமையாக பெற்றுக் கொள்கிறோம். வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்புகளை சரிவர நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா? தாமஸ் ஆல்வா எடிசன் மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானி. இவர் பல்வேறு அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இவ்வளவு கண்டுபிடிப்புகளை உருவாக்கி இருக்கிறீர்களே, இது எப்படி உங்களுக்கு சாத்தியமானது என்கிற கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் சொன்னாராம், நான் எதையும் புதிதாக உருவாக்கவில்லை. நான் உருவாக்கிய அனைத்துமே, நான் கண்டுபிடித்த அனைத்துமே ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒன்றுதான். நான் ஆண்டவரிடத்தில் ஒன்றை கேட்டேன், ஆண்டவரே, நான் ஏதாவது நன்மை தருகின்ற செயல்களை இம்மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டபோது இறைவன் என் மீது அருள் கூர்ந்தார். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த அறிவின் வழியாக, ஞானத்தின் வழியாக இதோ நான் பல கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறேன். இவை எல்லாமே இறைவன் எனக்கு தந்த வாய்ப்புகள் என்று
அவர் அழகாக சொல்லி முடிக்கிறார். ஆம், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, நமக்கு எது அடையாளமாக இருக்கிறது? எந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள முனைகின்றோம்? நினிவே நாட்டு மக்களை பாருங்கள், நினிவே நகர மக்களை பாருங்கள். எளிமை, தாழ்ச்சி, பணிவு, கீழ்ப்படிதல், பொறுமை போன்ற பல்வேறு நற்பண்புகளை அவர்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொண்டு மனம் மாறியவர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய அடையாளத்தை நாம் பெற்று வாழ்கிறோமா? அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதில் நாமும் மாத்தட்டி கொள்ளலாம், பெருமைப்படலாம், இவ்வுலகிற்கு சாட்சியாக வாழலாம். ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையான கேட்கின்றாயார், என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருளடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாக விளங்கிடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் சும கோழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துமரமரள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர், ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். ஏற்றி போற்றி மகிழும் வேலையது என்னுள்ள தேடி வருகின்ற நேரம் இது மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலையது. திரு விருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவன் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவன் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீர் என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே, வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீ தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழி நடத்தியருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத் தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை கொள்வோர் அனைவரும் மகிழ்வுருவார்களாக, என்னாலும் அவர்கள் அக்களிப்பார்களாக, நீர் அவர்களிடையே குடிகொள்வீர். மன்றாடுவோமாக. இறைவாவும் அருளடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டம் அளிக்க நீர் தவறுவதில்லை. இவை அளிக்கும் புத்துணர்வு எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்கிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி இந்நாளுக்குரிய உன்னதமான ஆசிர்வாதத்தை இத்தவக்காலத்தில் பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே, உம் மக்களை காத்தருளும். ஏனெனில் எத்தீங்கும் அவர்கள் மேல் ஆட்சி செலுத்தாதவாரும், எவ்வித இடரும் அவர்களை துன்புறுத்தாதவாரும், பாவங்கள் அனைத்திலும் அவர்களை கனிவுடன் தூய்மையாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவையே அடையாளமாயேற்று இறைவன் தரும் வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்த சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். காவலாம் சூசை தந்தையின்
மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடவும் இங்கு காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடவும் திங்க அழகி தங்க புஷ்ப தங்க கூலேந்திடும் திங்க அழகி தங்க புஷ்ப தங்க கூலேந்திடும் எங்க காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் பரிசுத்தனக்காரோடைக்கு பக்தியாயாராதனை எத்தீசையும் புரிவோம் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே நீங்கள் சிநேகமாயிரும் மரியாளின் மாசற்ற இருதயமே நீங்கள் ரட்சணையாயிரும் சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்கருணை நாதரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.